நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் அந்த அதுக்குள்ளாலிங் பட்டன் கிளிக் பதீஃப்ட் ஆப்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோவை வரதராஜபுரத்தில் இஎஸ்ஐ மருத்துவமனை செயல்படுகிறது இங்கு ஒப்பந்த பணியில் ஏராளமான ஆண் மற்றும் பெண் துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் அங்கு பாஜகவின் எஸ்சி எஸ்டி பிரிவின் கோவை மாவட்ட தலைவராகவும் தமிழ்நாடு தூய்மை காவ காவலர் பொது தொழிலாளர் சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவராகவும் உள்ள உக்கடம் பகுதியைச் சேர்ந்த ஜோதி என்பவர் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில்தான் புதன்கிழமை இரவு பெண் துப்புரவு தொழிலாளி ஒருவர் பெண்கள் கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் அப்போது ஜோதி அவரை பின்தொடர்ந்து சென்றுள்ளார் பின்னர் பெண்கள் கழிவறைக்குள் அத்துமீறி நுழைந்த ஜோதி அங்கு சுத்தம் செய்து கொண்டிருந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளார் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் அலறியுள்ளார் சத்தம் கேட்டதால் கோபமடைந்த ஜோதி அந்த பெண்ணை கடுமையாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இதையடுத்து சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தார் பெண்ணின் புகாரை பெற்ற போலீசார் பாஜக பிரமுகரான ஜோதி மீது பெண் பாலியல் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் கொலை முயற்சி கொடு காயம் ஏற்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைதும் செய்தனர் இஎஸ்ஐ மருத்துவமனை பெண்கள் கழிவறைக்குள் அத்துமீறி நுழைந்து அங்கு சுத்தம் செய்து கொண்டிருந்த பெண் தொழிலாளியை பாஜக பிரமுகர் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம் கோவை மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க நன்றி